ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஆல் நியூ பிளாட்டினா 110 ஏபிஎஸோட வாக்கரன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் ஏபிஎஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. புது கலர்ஸ், கிராஃபிக்கல் டிசைன், கம்ஃபர்டான சீட், எல்இடி டிஆர்எல் லைட், டியூப்லெஸ் டயர் அண்ட் நக்கிள் கார்ட்ஸ், இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சென்னையில் இந்த பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66,310. நீங்கள் முன்பணமாக 10,999 கட்டி பைக் எடுக்கலாம். இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூம் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பஜாஜ் பிளாட்டினாக்கு தனி அறிமுகம் தேவையில்லை. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இந்தியன்ஸோட ஃபேவரட் பைக் தான் இந்த பிளாட்டினா. ஏன்னா அதிக மைலேஜ் கொடுக்கும், ரொம்பவும் செலவு வைக்காது. இப்போ இந்த பிளாட்டினா 110 புதுசாக ஏபிஎஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் 110mm ட்ரம் யூனிட்டில் கம்பைன்ட் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ், பிலோ 125cc இருக்க பைக்ஸ்லாம் கம்பைன்ட் பிரேக் சிஸ்டம் மேண்டேட்ரியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், நியூ கிராஃபிக்கல் டிசைன் அண்ட் கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கலர் சார்கோல் பிளாக். இதோட இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்குது, வல்கானிக் ரெட் அண்ட் பீச் ப்ளூ. நெக்ஸ்ட், எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணும்போதே இந்த லைட் எரியும். அண்ட் ஹெட்லேம்ப் ஹாலோஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. சேம் இண்டிகேட்டர் லைட்டும் நார்மல் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சராக நக்கிள் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் எந்த பைக்லையும் இந்த ஃபீச்சர் கொடுக்கல, ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட், அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் அண்ட் ஃபியூல் கார்ஜர் மீட்டர் எல்லாம் அனலாகில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே ஏபிஎஸ் அண்ட் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷனும் இருக்குது. டேங்கில் கோல்டு கலர் பிளாட்டினான்னு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் டேங்க் பேடும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுப்ரீம் கம்ஃபோர்ட் லார்ஜஸ்ட் சீட் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே ப்ரீமியம் லுக் அப்பீல் பண்ணுது. சீட்டோட லென்த்தும் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ரியர் சீட் எண்டில் பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் டெக்குன்னு பேஜிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர் ஃபெண்டர் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா 110 ஏபிஎஸ்னு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபுட் ரெஸ்ட் ரெகுலர் டிசைனில் இல்லாமல் கால் வைக்கிறதுக்கு இன்னும் சௌகரியமாக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஃபுட் ரெஸ்ட் கூட ரெட்ரோ ஸ்டைல் ஓல்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. கமிங் டு இன்ஜின், பிளாட்டினா ஹச் கியரில் இருக்க அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது 115cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின். இதோட மேக்ஸ் பவர் 8.4 BHP அட் 7000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 9.81 Nm ஆஃப் பீக் டார்க் அட் 5000 RPM டெலிவரி பண்ணும். இதில் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கார்பரேட்டர் இன்ஜின் தான். வாங்க, இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ஃபோக் அண்ட் ரியர்ல ஸ்பிரிங் ஆன் ஸ்பிரிங் நைட்ராக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மேடு பள்ளத்தில் ஓட்டினாலும் பேக் பெயின் வராதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். கமிங் டு டயர்ஸ், போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17-inch 80x100 செக்ஷன் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பல்சர் RS200 அண்ட் NS200 இருக்க மாதிரி இதுலேயும் ஒயிட் கலர் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஓவரால் பைக் டைமென்ஷன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 10.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 65-70 KMP நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் உங்களுக்கு ஒரு மணி சேவிங் பைக்காக இருக்கும். இதோட கேப் வெயிட் 123 kg. சென்னையில் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் 80,558. ஓவராலாக பைக் பற்றி சொல்லணும்னா, டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்களிருந்து கிராமத்தில் புல்லு கட்டு பால் கேன் எடுத்துகிட்டு போகிற அண்ணன்களுக்கும் இந்த பைக் ரொம்பவே யூஸ் ஆகும். ஆல் செட் ஆஃப் பீப்புளுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஃபியூல் சேவிங் பைக் தான் இந்த பிளாட்டினா 110. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.